பழ வகைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பழ வகைகளில் என்னென்ன பழங்கள் நம்ம சாப்பிட்டோம்னா என்னென்ன உயிர் சத்துக்கள் நமக்கு கிடைக்கும், அதோடைய மருத்துவ குணங்கள் என்ன, அதோடய நன்மை தீமைகள் என்ன, அதை எப்படி எப்படி சாப்பிடணும், எப்படி எப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ முதல்ல நம்ம வந்து அன்னாச்சி பழத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்னாச்சி பழத்தை எப்படி சாப்பிடணும், அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டாக்டர் சொல்லுவாங்க. சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க வந்து இதை வந்து பதிவு பண்ணதுக்கு வேண்டி வந்திருக்காங்க. இந்த அன்னாச்சி பழத்தோடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுவாங்க. அன்னாசி பழம் அனானஸ் சட்டைவஸ் குணம் மேகவெட்டை, வாந்தி, அலல் நோய், நீர் வெட்கை ஆகிய இவை போகும், அழகுண்டாகும். அழகுண்டாகும், அன்னாச்சி பழம் சாப்பிட்டேன்னா அழகுண்டாகுங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. மருத்துவத்தில் பதிவு பண்ண விஷயமா இருக்குது. டெய்லி அன்னாச்சி பழம் எடுக்கிறவங்களுக்கு அழகு மெருகு ஏறிக்கிட்டு தான் இருக்கும், தேஜாசு கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து அன்னாச்சி பழத்தில் அந்த வகையான தாது பொருட்கள் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. நல்லா மினுமினுப்பு வந்துடும். அன்னாச்சி பழம் டெய்லி சாப்பிட்டு பாருங்கள், மினுமினுப்பு வந்துடும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, அடுத்தவங்க படித்தவங்க சொல்கிறேன் சொல்லுங்கள். பயன், இலைச்சாற்றை ஒரு உச்சி கரண்டி எடுத்து சர்க்கரை கூட்டி கொடுக்க விற்கல் போகும். 2 கரண்டி அளவு உட்கொள்ள கழிச்சல் உண்டாகும். இதன் பழத்தை மிகுந்த அளவில் தின்றால் தொண்டை கட்டும், கரு அழியும். ஆகையால் இதை சூழ்கொண்ட பெண்கள் உண்ணலாகாது. பழரசத்தை வெதுப்பி கொடுக்க வாந்தி, வயிற்றுக்கெடுப்பு, காமாலை முதலிய அலர் நோய்களை நீக்கும். பழரசத்தை மனப்பாகு செய்து கொண்டு வர வெட்டை, வாந்தி, நீர் வெட்கை, அலர் நோய் தணியும். இப்போ வந்து எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் இது யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது உள்ள ஒரு பாயிண்ட் கொடி வச்சு சொன்னாங்க. இதில் என்னென்னா, சூழல் உள்ள பெண்கள், குழந்தை உண்டாயிருக்க பெண்கள் கண்டிப்பாக இது சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரத்தம் வந்து தண்ணியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இன்னும் தண்ணியாக்கி விட்டுரும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிளட்டு கிளாட்டை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி இது போன்றது. அதனால் அன்னாச்சி பழத்தை எடுக்கிறவங்க கண்டிப்பாக மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்கள், சூழல் கெட்டு இருந்ததுன்னா, அதாவது மாதவிடாய் தங்கி இருந்ததுன்னா நீங்கள் அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம். ஆனால் மாதவிடாய் ஓவராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அன்னாச்சி பழத்தை எடுக்காதீங்க, அது நல்லதில்லை. அதே மாதிரி கர்ப்பஸ்திரிகள் அன்னாச்சி பழத்தை எடுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அது வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, அந்த கருவை வந்து வெளியேற்றி விட்டுரும். அந்த அளவுக்கு அதில் பவர் இருக்குது. அதனால் அந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.